வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மர் மருத்துவமனையில் வந்து அக்கௌண்ட்ஸ் வேலைக்கான ஆஃபர் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது மூலமாக 12 பேருக்கு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸோ என்னைக்கு வரைக்கும் அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரியான ஜாபு, ஸோ எவ்வளோ சேலரி, என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனுப்பி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜாப் அப்படிங்கிறது வந்து மொத்தம் 12 பேருக்கு இருக்குது. அதில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சேலரி அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒருத்தருக்கு பார்த்துட்டிங்கன்னா லெவல் 12 இருக்கவங்களுக்கு வந்து 78,000 2,00,000 வரைக்கும் சேலரி அப்படிங்கிறது இருக்க போகுது. இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. அண்ட் சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா லெவல் 11 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 60,000 12 lakhs வரைக்கும் பார்த்திங்கன்னா சேலரி அப்படிங்கிறது இருக்க போகுது. அதுவும் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் சிஸ்டம் அனலிஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 67,000 2,00,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா சேலரிங்கிறது இருக்க போகுது. இதில் ரெண்டு போஸ்ட் பார்த்திங்கன்னா வேக்கண்ட் இருக்குது. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா மொத்த சேலரி அப்படிங்கிறது வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது, ஆனால் 56,000 1,70,000 பார்த்திங்கன்னா சேலரி அப்படிங்கிறது இருக்க போகுது. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமருக்கு பார்த்துட்டிங்கன்னா 56,000 1,70,000 பார்த்திங்கன்னா சேலரி அப்படிங்கிறது இருக்க போகுது. ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் ஆஃபீஸருக்கு பார்த்துட்டிங்கன்னா 56,000 1,70,000 பார்த்திங்கன்னா சேலரி அப்படிங்கிறது இருக்க போகுது. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமரை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா 56,000 1,70,000 பார்த்திங்கன்னா சேலரி அப்படிங்கிறது இருக்க போகுது. இதுவும் ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. அண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு பார்த்துட்டிங்கன்னா 53,000 1,60,000 பார்த்திங்கன்னா சேலரி அப்படிங்கிறது இருக்க போகுது. இதுவும் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும்தான் இருக்குது. அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா சேலரிங்கிறது 45,000 1,50,000 வரைக்கும் இருக்க போகுது. இதில் மொத்தம் ரெண்டு விதமான போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ மொத்தம் பார்த்துட்டிங்கன்னா 12 போஸ்டிங் இப்போதைக்கு வந்து வேக்கண்ட்டில் இருக்குது. ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்குது. இதுக்குமே பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். பிகாமு, பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்ஏஏ, எம்சிஏ, பிஜி, டிப்ளமோ எது வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்படி அப்ளை பண்ணுற சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து சேஞ்ச் ஆக போகுது. ஸோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா 18 56 வரைக்கும் இருக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமருக்கும் சரி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கும் சரி 56 வரைக்கும் தான் ஹையஸ்ட் ஏஜ். அதுக்கு மேலே இருக்கவே கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் எப்படி வந்து நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறது, என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு சைட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்படி அப்ளை பண்ணுறது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஜாப்க்குள்ளே வந்து என்டர் ஆகிடுவீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் வைக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து கலந்துக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த டெஸ்ட்டில் கலந்துக்கிட்டு அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட்டு இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்லேயும் சரி இன்டர்வியூலையும் சரி நீங்கள் பக்காவாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸோ ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சேலரி அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். ஸோ ஹையஸ்ட் சேலரின்னு பார்த்தீங்கன்னா 2,00,000 வரைக்கும் இருக்க போகுது. ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமர் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு சேலரி மூலமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான், அதுவும் ஸ்டேட் கவர்மெண்டோட ஜாப். புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்தவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஜாப் மூலமாக வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் டிகிரி படித்தவங்க மட்டும்தான் இந்த ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதையுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டிகிரி படிக்காதவங்க யாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஜாப் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறையா ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஜாப் ரிலேட்டடான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.